எங்கள் முன்னாடி இப்போ ஒரு பஸ்ஸு போய்கிட்டு இருக்குது, நாங்களே 110 போய்கிட்டு இருக்கோம், அவன் எங்களை விட ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கிறான். இந்த ரோடு எனக்கு பிடிக்கும், இந்த லெஃப்ட் ரோடு நல்லா இருக்கும் ஒரு மாதிரி. வணக்கம் மக்களே, நான் தான் உங்க ஷாம். இன்னைக்கு நம்ம எங்க போறோன்னு பாத்துட்டீங்கன்னா கடலூர் போயிட்டு இருக்கிறோம். என்னடா திடீர்னு கடலூர்னு கேட்டீங்கன்னா, கடலூர்ல இன்னைக்கு என்னோட கிளாஸ் பையனோட மேரேஜ், அதனால் ரொம்ப நாளாக கூப்பிட்டுக்கிட்டே இருந்தான் வாடா வாடான்னு. சரி அப்படியே ஒரு ரைடு மாதிரி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் அப்படியே கிளம்பியாச்சு. இன்றைக்கி தான் நம்ம ரைடுலேயே சொன்ன டைமுக்கு கிளம்பியிருக்கிறோம். 10 கிளம்புறேன்னு சொன்னோம், 10:30 கிளம்பியாச்சு. ஒரு கால் மணி நேரம் தான் லேட்டு, ஆனால் அது பெரிய லேட்லாம் கிடையாது. இன்றைக்கி நம்ம கூட யார் வராங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா, ரெண்டு வராரு தினேஷ், இவரும் எங்கள் கிளாஸ் பையன் தான். எல்லாமே ஒரே கிளாஸாக படித்தவங்க. ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் கிளம்புறோம் இன்றைக்கி. கடலூர் இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைமு. அங்கே என்ன இருக்குது எப்படி இருக்குன்னுலாம் எனக்கு தெரியாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் போகிறேன். நம்ம போகும்போது இல்லைனா ரிட்டர்ன் வரும்போது நம்ம இன்னொரு யூடியூப்பரை மீட் பண்ண போகிறோம். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா 160 ட்விட்டர் ரைடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் வச்சுருக்காரு. அவர் ரீசெண்டாக இப்போ தான் லடாக் போயிட்டு ரிட்டர்ன் வந்துக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம போகும்போது அவரை மீட் பண்ணியிருந்தோம், வழி அனுப்புறதுக்காக போயிருந்தோம். இப்போ ரிட்டர்ன் அவர் வந்துக்கிட்டு இருக்காரு. சக்ஸஸ்ஃபுல்லாக போய் எல்லாமே முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்காரு. சரி, அவரையும் மீட் பண்ணிட்டு அப்படியே அவர் கூட தான் சாத்தனூர் டேம் போகிறதா ஒரு பிளான் இருக்குது. டோட்டலாக இன்றைக்கி நம்ம லொக்கேஷன்லேருந்து கடலூருக்கு கரெக்டாக 310 வருது. கிட்டத்தட்ட 1100 பெட்ரோல் அடிச்சிருக்கிறோம். பார்ப்போம் மைலேஜ் என்ன கிடைக்கிது, நம்ம எவ்வளோ நேரத்தில் போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். வீடியோ வந்து உங்களுக்கு எப்படி வரும்னு எனக்கு தெரியல. ஏன்னா லாஸ்ட் வீடியோ வந்து என்னோடய புது கேம் எஸ்ஜே கேமில் வந்து வீடியோ ஷூட் பண்ணியிருந்தேன். அது வந்து இந்த வீடியோ அப்லோட் ஆகும்போது அது அப்லோட் ஆகிருக்குமா என்னன்னு தெரில. இருந்தாலும் கொல்லிமலை வீடியோ வந்து எஸ்ஜே கேமில் எடுத்தது. இப்போ நம்ம போகிற கடலூர் வீடியோ வந்து நம்ம என்னோடய பழைய ஆரோஜி ஃபோனில் எடுத்தது. ரெண்டுக்கும் எது வைடாங்கிளு என்ன சொல்கிறது ஸ்டெபிலிட்டி எல்லாம் எதில் நல்லாயிருக்குன்னு சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதே கேமராலேயே எடுத்துப்போம். எஸ்ஏ கேமராலாம் இருந்தால் எஸ்ஏ கேமரா எடுப்போம், இல்லை மொபைல்லேயே நல்லாயிருக்கு ப்ரோ அப்படின்னு சொன்னிங்கன்னா மொபைலில் எடுத்துருவோம். எது நல்லாயிருக்குன்னு நீங்களே பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா, நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா திருப்பூர் ரைடர்ஸ், இதில் ட்ராவலிங் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்படியே வரும். அண்ட் பைக் ரிவ்யூஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு வரும். இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது இல்லை நம்ம ஃப்ரெண்டு வீடு இருக்குது, அவ்வளோதாங்க. எப்படியோ சந்து புத்தெல்லாம் சுற்றி ஒரு வழியாக என்ன டச் பண்ணியாச்சு. இங்கேருந்து ஒரே ரோடு தான், சேலம் வரைக்கும் ஒரே ரோடு தான், கிட்டத்தட்ட 70-80 ஃபுல்லாக ஒரே என்னச்சு தான். அழுத்தினோம்னா போதும். அவ்வளோதான், முடிஞ்சு ஒரு வழியாக என்னச்சு டச் பண்ணியாச்சு. நீ இங்கேருந்து சேலம் வரைக்கும் ரைட் ரோடு. குழந்தைங்க சிரிப்பே சிரிப்பு. ஹாய், எனக்கு என்எச்லயே ரொம்ப பிடிச்ச என்எச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த என்எச் தான். அதாவது எப்படின்னா கொச்சின் டு பெங்களூர் என்எச் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் சேஃப்டிக்குன்னு நிறையா விஷயங்கள் வச்சுருப்பாங்க. அதுவும் இல்லாமல் ரோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரி க்ரீனிஷாக சென்டரில் சொல்கிறேன், அரளி செடி எல்லாமே வச்சு நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. மற்ற என்எச் வந்து ரொம்ப பிஸியான என்எச் கிடையாது. மதுரையாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அவ்வளோ ஒன்றும் பிஸியான என்எச் கிடையாது. ஆனால் இந்த என்எச் வந்து எப்பவுமே பிஸியாகவே தான் இருக்கும். எப்போ பார்த்தாலும் வண்டி சர்ரு சர்னு போய்கிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி சைடில் உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் ஃபுல்லாக க்ரீனாக இருக்கும். எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்கள் பூவு. நம்ம
செம்மையா இருக்குது பாக்குறது. வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு கிளியரா தெரியுதுன்னு எனக்கு தெரியல, ஆனா நேர்ல பார்க்கும்போது அவ்வளவு அழகா இருக்கு. நம்ம திருப்பூர் டு கடலூர் ரைட்ல வர மொதல் டோல்கேட், இந்த ரைட்ல எத்தனை டோல்கேட் இருக்குன்னு தெரியல. நம்ம பின்னாடி ஒரு மாசான ஒரு கார் வந்துட்டு இருக்குது, முன்னாடி ஒரு மரண மாசான கார் போய்கிட்டு இருக்குது. ஏய் வாவுல வாவுல இல்ல, இப்ப ஒரு ஒயிட் கலர் ஒரு கார் வரும் பாரு, டொயோட்டா. இவர் மாசுனா அவர் மரண மாசு. இங்க வேற காரா? ஓ நோ, எனக்கும் பிடிக்கும். பார்த்தீங்களா ரோடு வந்து புதுசாக போட்டிருக்காங்க, ஆனால் இன்னும் அந்த ரிஃப்ளெக்டிங் லைன் கூட இன்னும் போடாமல் இருக்கிறாங்க, அந்த அளவுக்கு புது ரோடு. சாம சூத்தாக இருக்குது. இதே ரோட்டில் தான் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 80 கிலோமீட்டர் போக போகிறோம். அதான பார்த்தேன், என்னடா இன்னும் ரோட்டில் எந்த பிரச்சனையும் வரலையேன்னு, ரோடு சூப்பராக போதேன்னு நினச்சா திருப்பி விட்டாங்க. போய் விழுகுது. ஜஸ்ட்டு சின்ன விஷயம் தான், ஆனால் அது தொட்டு கல் அந்த ஸ்பீடில் அடிக்கும் போது ஒரு சின்ன காயம்னாலும் ஆக தானே செய்யும். நீங்கள் லெஃப்டில் பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ் வேலி. மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். பெருந்தர டு பவானி போகிற வழியில் லெஃப்டில் பார்த்தீங்கன்னா இருக்கும். இது ஃபுல்லாக பனியின் சம்மந்தமான விஷயங்கள் தான், துணி பனியன் இந்த மாதிரி தான். அது வந்து ஹோல்சேலாக நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே எடுத்துக்கலாம், எல்லாமே கம்மி ப்ரைஸில் இருக்கும். திருப்பூரோட ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா பனியன் தான். அது வாங்குறதுக்கு ஒரு நல்ல இடம்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ் வேலி. வந்தீங்கன்னா நல்லா ஜம்முன்னு அள்ளிட்டு போகலாம். பிராண்டட் ஷோரூம்லலாம் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 200-300 ரூபா இருக்கிறதெல்லாம் இங்கே வந்து ஒரு 100 ரூபா அந்த ரேஞ்சிலேருந்து கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம், அந்தளவுக்கு கம்மியாக கிடைக்குங்க. நான் ஆல்ரெடி முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த இடம் வந்து என்னோடய ஃபேவரட்டான ஒரு வியூ அப்படின்னு உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். எப்பயுமே இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்ல நீட்டாக இருக்கும், நல்லா இறக்கமான ஐயாது. இந்த ரோட்டில் டாப் ஸ்பீடு செக் பண்ணுறதுன்னா இங்கே வந்து பண்ணலாம், ஆனால் அது நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஆனால் ஒரு இன்ஃபர்மேஷன் ஆகும். மணி பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக 11:30 ஆகுது. நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகுது. நம்ம கிராஸ் பண்ணுற ஃபஸ்ட்டு ஆறு இது தான், தமிழ்நாட்டில் பெரிய ஆறு காவேரி ஆறு. இதுக்காக தான் பல சண்டைகள் நடந்துகிட்டு இருக்குது. பரவாயில்லையே, தண்ணி பயங்கரமாக போய்கிட்டு இருக்குது. ஓ சூப்பராக தண்ணி போயிட்டு இருக்குங்க. நம்ம லாஸ்ட் டைம் இந்த இடத்த காட்டும்போது பார்த்தா அந்தளவுக்கு தண்ணி இல்லை, கோயிலையும் நல்லா கூட்டம் இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி போகுது, அதேமாதிரி கோயிலையும் கூட்டம் கம்மியாக இருக்குது. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு தினேஷ். டேய் ஒன்றுமே தெரியடா, கருப்பாக தெரியுதுடா, கலராக இருக்கும், கலரில் ஹெல்மெட்டை கேட்டப்ப தான் தெரியும். இதுதான் நம்ம ஃப்ரெண்டு தினேஷ். தினேஷே உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க முடியே? வேற ஒன்றும் கிடையாதா? எங்கே இருந்து வர, என்ன வேலை பார்க்குற? சீனியர் லேப் டெக்னீஷியனாக இருக்கேன், டெக்ஸ்டைல் லேப்ல. ஆ ரைட்டு. அப்புறம் நம்ம வீடியோஸில் எப்படி இருக்கு? பரமாக இருக்கு. ஸ்கூல் கூட வர்றது ஒரு புது அனுபவமாக இருக்கு. ஆமாம், நானும் இவங்க கூட இப்போ தான் புதுசாக ஃபஸ்ட்டாக நம்ம இப்போ தான் இவங்க கூட போகிறோம். இன்னைக்கெல்லாம் நம்மளே பார்க்குறேன். இது ரொம்ப யூஸ் எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு கண்டென்ட்டான வீடியோலாம் இது கிடையாது. இது ஒரு ஜஸ்ட் வந்து ஃப்ரெண்டோட மேரேஜ் போகிறோம், அது அப்படி உங்கள் கூட ஷேர் பண்ணோம் அப்படிங்கிறக்காக ஒரு போடுற வீடியோ தான் இது. இன்றைக்கி இதில் கண்டென்ட் கிடையாது, ஒரு ஜாலியாக நம்ம ஃபேன்ஸு. நமக்கு ஃபேன்ஸ் இருக்காங்களா என்ன? நம்ம ரெண்டு பேரும் இருப்பாங்க, ஒரு வேளை இருந்தால் அவங்களுக்கு ஒரு ஃபன் ரைடாக இது இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். தமிழ்நாட்டிலேயே ரொம்ப அகலமான ஆறு, தமிழ்நாட்டிலேன்னு கூட சொல்லிட முடியாது, ஆறுகள்லேயே மிக அகலமான ஆறு பார்த்துட்டிங்கன்னா நம்ம காவேரி ஆறு தான். அப்படி தானடா நம்ம பார்த்து எஸ்டிடி தெரியாமல் உளறிட்டோம்னா வம்பா போயிடும்.
நம்ம நெக்ஸ்ட் வீடியோல இருந்து பாத்துட்டீங்கன்னா புதுசா ஒரு கான்செப்ட் வந்து உள்ள கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியால இருக்கிறோம். அது என்ன கான்செப்ட்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்கன்னு சொல்லுங்க, நம்ம பண்ணிடலாம். பிடிக்கலன்னா வேணாம் ப்ரோ, இது ரொம்ப இதாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கனாலும் அதை விட்டுறலாம். நான் இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு ஐடியா கேட்குறேன். என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம சீட் பால்ஸ்ன்னா தெரியுமா உங்களுக்குன்னு தெரில. சீட் பால்ஸ் பார்த்துட்டிங்கன்னா விதை பந்துமாங்க, குட்டியாக ஏதோ ஒரு மரத்தோட விதை வந்து மண்ணில் உருட்டி வச்சுருப்பாங்க. அதை நம்ம இப்போ ஏதோ ஒரு பக்கம் போட்டுட்டோம்னா மழை வர டைமில் அது ஈரத்துக்கு அது முளைச்சிரும். அது வந்து நம்ம ஒரு வீடியோ இப்போ போகிறோம், ஒரு வீடியோ ஷூட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த வீடியோவில் வந்து அட்லீஸ்ட் ஒரு 500 விதையாவது போடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன கான்செப்ட் ஒன்று இருக்குது. அந்த வீடியோ அது பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணிடலாம். எனக்கு வந்து அது ஒரு ஐடியா இருக்குது. அட்லீஸ்ட் நம்ம இப்போ இந்த இவ்வளோ ரைடு போகிறோம், ஒரு ரைடு போகிறோம், இங்கேருந்து 400 கிலோமீட்டர் போகிறோம், அட்லீஸ்ட் ஒரு 500 விதை ரிட்டர்ன் வரும்போது ஒரு 500 விதை 1000 விதையாவது போடுவோம். 1000 விதையில் ஒரு 100 விதை முளைச்சா கூட நமக்கு சந்தோஷம் தானே. அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணலான்ட்டு இருக்கோம், நீங்கள் சொல்லுங்கள் என்ன பண்ணலான்ட்டு. அது அந்த விதையெல்லாம் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா உனக்கு? இந்த வீடியோ பாக்குற உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருந்தாலோ இல்ல அந்த விதை பந்து கிடைக்கிறதுக்கு யாராவது உங்களுக்கு இருந்தாலோ எங்ககிட்ட சொல்லுங்க, நாங்க அவங்கள போய் மீட் பண்ணுறோம். முடிஞ்ச அளவுக்கு மரத்தை வளர்ப்போம். நீங்கள் பார்த்தினாலே தெரியும், என்ன தான் ரோடு அழகாக இருந்தாலும் பக்கத்தில் மரத்தை பார்த்துட்டு ரசிச்சுட்டே போகிற ஒரு இது வராது இன்றைக்கும். கரெக்டு தான், இந்த மாதிரி ஒரு NH வேணும், சீக்கிரமாக போகணும் அப்படின்னா சைடில் இருக்கிற மரத்தெல்லாம் எடுத்து அதை அகலப்படுத்தினா தான் முடியுங்கிறது எனக்கு புரியுது. ஆனால் அதை டிரான்ஸ்பிளான்டிங்கும் பண்ணி வச்சுருக்கலாம் நினச்சிருந்தா. சரி, நடந்தது நடந்துருச்சு, முடி நம்ம மரங்களை வளர்க்க பார்ப்போம். அதுக்கான சீட்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச இடம் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் போய் வாங்கிக்கிறோம். நம்ம அடுத்த வீடியோவிலேருந்து நம்ம விதை பந்தை பரப்புறதை நம்ம பார்ப்போம். நம்ம கடலூர் ரைடில் பார்த்துட்டிங்கன்னா இது 2வது டோல்கேட்டு, கிட்டத்தட்ட சேலத்துக்கிட்ட வந்தாச்சு. சேலத்துலேருந்து 30 கிலோமீட்டர் முன்னாடி வந்தாச்சு இது 2வது டோல்கேட்டு. நம்ம இங்கே தான் ரெஸ்ட் எடுக்கிறதா இருந்துச்சு, ஆனால் நம்ம அடுத்த ரெஸ்ட் நம்ம சேலம் தாண்டி எடுத்துக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். அதனால் இங்கேருந்து நேராக சேலம் தாண்டி போய் சாப்பிடுக்கோம் வண்டியை. பெட்ரோல் எல்லாம் போக நட்டுருக்கு, எங்க ஹெல்ப் பண்ணலாங்க. அவ்வளோதான் ஏங்க, குட்டிட்டுங்க. ஆனால் ஃபன் பண்ணி விட்டானுங்க ஆண்டாவுங்க. ஆனால் எங்கள் அத்தை திட்டுவாங்களே அந்த மாதிரிலாம் போட்டா. ஏற்கனவே கழுவி கழுவி ஊற்றிட்டு இருக்கிறாங்க. போக மாட்டேன்ல, நான் போக மாட்டேன்ல. ஆனா இதுல போடுவன்ல, இதுல போடுவன்ல. ஏண்டா நம்ம ரைடர் கெட்ட பாட்டில ரைடர் மாதிரியாடா இருக்கோம். இதெல்லாம் நம்மளே பாக்குறாங்க. போனேன் கடலூர் ரைடோட ஃபஸ்ட் ஸ்டாப்பிங் இங்கே தான் கொடுத்துருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நேராக போனோம்னா பெங்களூர் என்னச்சு
உள்ளே போய் சர்வீஸ் ரோட்டோலேயே போய் ஆத்தூர் ரோடு ஜாயின் பண்ணணும். பையன்ட்ட இப்போ தான் லொக்கேஷன் கேட்டுக்கான், இன்னும் அனுப்பாமல் இருக்கிறான். அனுப்புனா தான் நம்ம போக முடியும். அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த லூஸ் பையன் கல்யாண பிஸியில் கல்யாண குஜாலில் நம்ம ஜாலியாக இருப்பானுன்றது ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேங்கிறான். எங்கே காடு, எவ்வளோ கிலோமீட்டர் காட்டுது? 294 கிலோமீட்டர் காட்டுதா? 3 ரூட் காட்டுது. அரூர் சங்கம் திருவண்ணாமலை ரூட் ஒன்று. நம்ம திருவண்ணாமலை போக வேண்டியது இல்லை, கள்ளக்குறிச்சி வழியாக தான் போகணும். ஆத்தூர், சின்ன சேலம், கள்ளக்குறிச்சி, விருதாச்சலம் வழியாக தான் நம்ம போகணும். அவன் அனுப்புன லொக்கேஷன் எங்கடா எங்கேயோ போய்கிட்டே இருக்குது. விழுப்புரம். டேய், இவன் எந்த ஊருக்கு அனுப்பியிருக்கிறான்? கடலூருக்கு. நான் அனுப்பியிருக்கேன்ப்பா, அவன் எங்கே பாசம் அனுப்புறேன், நான் ரெண்டு இடத்துல அனுப்புறேன். அப்போ இது அந்த லொக்கேஷன் இல்லையா? அடலூசு பேல ஏடா, வீடியோலாம் எடுத்தனேடா. இந்த லூஸ் டாக் வேறு ஃபோன் எடுக்கவே இல்லை. அதனால் நம்ம ஆத்தூர் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறமா இவனை தொந்தரவு பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பிட்டோம். இவன் பண்ணாமல் அவங்க ஒரு ஃபன்னு, இவனா ஒரு லொக்கேஷன் போட்டு இன்னும் 294 கிலோமீட்டருக்கு நான் பாருங்க. சரி, அப்போ ஆத்தூருக்கு போடு. டாய் ஆ, டேய், நீ எந்த ஆத்தூர் போட்ட? சேலம் ஆத்தூர். ஆத்தூர் போட்டியா? ஆத்துக்கால் போட்டியாடா? ஆத்தூர் இங்க இருக்கா? நீ எங்கடா போட்டிருக்க? கூகுள் போய் சொல்லு. நியாயம் பண்ணுதுடா கூகுள். ஏண்டே கூகுளு, உனக்குலாம் நான் என்ன பண்ணுன சொல்லு. ஒரு லொக்கேஷன் தானே கேட்டேன். இந்தா இந்த ஆத்தூர் டைரக்ஷன் போட்டிருக்கேன், 60 கிலோமீட்டர். அவே பா, 10 கிலோமீட்டர் சந்தாத்துறே போல அது பக்கமா இருக்கு. பேசிக்கலா திருப்பூர் ரைடர்ஸ்க்கு வந்து கேர்ள்ஸ் ஃபேன் ஜாஸ்தி. ரெண்டு பேரா? நோ, கணக்கு இல்லை. கணக்கு இல்லை, பேசிக்காவே கணக்கு தெரியாது. அதுவும் கரெக்ட் தான். ஆயிட் பையா, அந்த பசங்க வேறு வீடியோவில் விழுந்தாங்களான்னு தெரில. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக தடை கட்டிகிட்டு இருந்தாங்க, ரெண்டு டைம் பார்த்துட்டோம். அதே ஓவராக இங்கிலீஷ்லேயே யூஸ் பண்ணிட்டுருக்கீங்களே, உங்களெல்லாம் தமிழ்நாட்டை விட்டே துரத்தி அடிக்கணும்டா. தமிழ்தான் என் மூச்சு, தமிழ்தான் என் பேச்சு அப்படின்லாம் சொல்லுவோம். ஆனால் இங்கிலீஷ் யூஸ் பண்ணாமலாம் யாருனாலும் இருக்க முடியாது. சும்மா பேசலாம். லாகுக்கு தமிழ் இல்லையா? என்னவா இருக்கும் தெரியலையா? லாகுக்கு தமிழ் என்னங்க? அடா பாவி, இப்படியோ ட்விஸ்ட் வச்சு விட்டியாடா. சில சமயம் டயலாகை மாற்றிக்கொள்ளலாம். தமிழ் தான் என் சில சமயம் மூச்சு, தமிழ் தான் என் சில சமயம் பேச்சு. ஓகே, ரோடு நடை இப்படி இருக்குது, பயங்கரமாக இருக்குது. அம்மா வியூவா இருக்குது. ஐயோ அடா பாவி. நம்ம ஸ்ட்ரைட்டாக போகணும், தெரியாமல் ரைட்டு திருப்பிட்டோம். சரி, இந்த திருப்பினா நல்லதாக போச்சு. முன்னாடி ஒரு வியூ பாருங்க எப்படி இருக்குதுன்னு. சூப்பராக இருக்குல்ல, மலைக்கு கீழே ஒரு மலை, அதுக்கு மேலே ஒரு கோயில். சூப்பர். இதெல்லாம் மிகவும் தவறான செயல், வேறு வழி இல்லை. ஆட்டா, என்ன சாமி பண்ணுறீங்க? எனக்கு என்னடா நடந்து வர ரோட்டில்? அடே சிவனாண்டி, ஏண்டா இப்படி புழுதியை கூட்டிட்டு போகிறேன்? விபத்து பகுதி மெதுவாக செல்லும். ஓகே, மெதுவாக போகிறோம். ரோடு இந்த அளவுக்கு போட்டால் விபத்தாகாமையாக இருக்கும். ஏங்க இந்த பலூன் விற்கிறாங்க, பலூன் பலூனு. டேய், பலூன் விற்கிறாங்கடா. ஐயோ, இது பலா போலாம். ஏ, அங்கேருந்து பார்த்தா பலூன் வர்றதா இருந்தது. ஆனால் என்னதான் சொல்லு, என்ஃபீல்டில் எனக்கு எடுத்துட்டீங்கன்னா என்ஃபீல்டு ஹிமாலயன் தான் ஃபஸ்ட்டு. ஹிமாலயன் ஆல்ட்ரேஷன் போட்டு ஃபுல்லாக சூட்டோடு போனேன்னு வையே, வேறு லெவலில் இருக்கும். இங்கே பாரு, நமக்கு கேர்ள்ஸுக்கு டாட்டா காட்டுறது செட் ஆகாது, நமக்கு சின்ன பசங்க தான் கரெக்ட். பரவாயில்லைங்க, நான் கூட என்னமோ ரோடு ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிட்டே வந்தேன். பரவாயில்ல, ரோடு கொஞ்சம் நீட்டாகவே இருக்குது, நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த ரோடு, ஆத்தூர் ரோடு கூட. இங்கே பார், யார் போகிறாங்க, யார் போகிறாங்க, பார் 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 பார், அங்கே ஒரு தலைவர் போகிறாரு. அவர் யார் தெரியுமில்ல?
யார அதல நின்னு தாண்டி ஆகணும் சம்பவத்துக்கு சொந்தக்காரர் அவரு டெய்லி ஒரு ரோட்ல ஒருத்தருக்காவது அவர் சம்பவமான பண்ண மாட்டாரு அதுவும் இல்லாம நான் பேசிக்க வந்து சப்ஸ்கிரைபர் எல்லாம் நான் கேட்டு வாங்கினது கிடையாது கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க அப்படி எல்லாம் சொல்ல மாட்டேங்க எனக்கு சப்ஸ்கிரைபர் வேணுங்க இந்த வீடியோ எத்தனை பேர் பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியாது பாக்குறவங்க அட்லீஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் மட்டும் போட்டீங்கன்னா எங்களுக்கு ஒரு என்கரேஜிங்காக இருக்கும் அப்பதான் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் நீங்கள் கமெண்ட் பண்ணுறது வந்து நீங்கள் பாசிட்டிவாக தான் பண்ணணுங்கிறது இல்லை இதில் இருக்கிற நெகட்டிவிட்டி நீங்கள் சொன்னீங்கன்னா கூட போதும் நாங்கள் அடுத்ததெல்லாம் திருத்திக்குவோம் நான் இந்த சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கு நான் யாருன்னே தெரியாது அவங்க ஃபோனெல்லாம் வாங்கி நான் சப்ஸ்கிரைப் போட்டு வச்சேன் அந்தளவுக்கு நான் உங்கள் கூட கனெக்டாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் எங்கள் முன்னாடி இப்போ ஒரு பஸ்ஸு போய்கிட்டு இருக்குது நாங்களே 110 போய்கிட்டு இருக்கோம் அவன் எங்களை விட ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கிறான் சாமி யாரா சாமி நீ கார்த்தி பஸ் பேர் கார்த்தி சரியான ஸ்பீடு நீ பாட்டலாமா அவ்வளோதான் கம்மங்கூழ் குடிக்கலான்னு ஒரு இடத்துல நான் ஸ்டாப் பண்ணியிருக்கோம் சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் போவோம் நம்ம பசி காலையில் சாப்பிட்டது அண்ணன் நமக்காக ஜம்முன கம்மங்கூழ் போட்டுக்கிட்டு இருக்காரு அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்க்கட்டும் ஆனால் நம்ம அப்படியே ஒரு ஏரியாவை சுற்றி காட்டலாம் அண்ணன் கடையில் சூப்பராக இருந்துச்சு இங்கேருந்து கரெக்டாக 130 கிலோமீட்டர் தான் இருக்குது நம்ம மண்டபத்துக்கு நம்ம போயிட்டு இடையில உங்களுக்கு பேசுகிறேன் அப்புறம் தாங்க தண்ணி குடிக்கலாம் ஒரு இடத்துல நிறுத்தணும் கடை பேர் பார்த்துட்டிங்கன்னா சாமி ஹோட்டல் ஃபாஸ்ட் ஃபுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் ஐட்டம் கேட்டால் ஜூஸ் ஐட்டம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அவ்வளோதான் குடிச்சிட்டு கிளம்பியாச்சு கரெக்டாக ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு 80 கிலோமீட்டர் தான் இருக்குது நேராக அடுத்த ஸ்டாப்பு நேராக மண்டபத்தில் மட்டும்தான் வேறு எங்கேயும் நிப்பாட்ட மாட்டோம் கடை நல்லா இருந்துச்சு சரி கிளம்பலாங்களா இல்லை அது என்ன ஒரு பண்ருட்டி பக்கம் ஃப்ரெண்டு மேரேஜு கூட படித்த பையனுக்கு மேரேஜு கல்யாணத்துக்கு போகிறோம் போயிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு நாம நாளைக்கு தான் திருப்பூரில் ஊத்துக்குழிக்கா ஊத்துக்குழி பக்கம் சு போயிட்டே இருக்கா தம்பி பாய் ஒன்று 90ண்ணா போலாம் தான் ஆ 45 டோல்கேட் காசு கட்டணுமே அதுக்கு பெட்ரோல் ரேட் அதிகமாக வருமே கலையர் ஃபன் பண்ணிட்டு இருக்கிறாரு ஆ இது சும்மா ஃபன்னுக்கு ஓ பண்ருட்டியில் பலாப்பழம் தானே ஃபேமஸ் அப்போ ரிட்டர்ன் வரும்போது வாங்குறோம் திங்கிறோம் ஃப்ரீயாக வாங்குறோம் அதெல்லாம் இந்த வேர்டு வண்டியில பவரே கம்மியா இருக்குது 120 மேல கொஞ்சம் கஷ்டப்படுது ஏன்னா வண்டியில ஜெயின்ட் பேக்கெட் போயிடுச்சு அதான் ரெடி பண்ணணும் கூகுள் மேப் போய் சொல்லாது கூகுள் மேப் போய் சொல்லாதுன்னு பயம் பாருங்க எந்தெந்த ரூட்ல எல்லாம் கூட்டிட்டு போக வைக்கிறான்னு ரொம்ப அற்புதமான வேலை பண்ணீங்க தினேஷ் உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சீங்க தினேஷ் கூகுள் மேப் போய் சொல்லாமல் தான் பயங்கரமான ரூட்டில் காட்டுது பாரு வாவ்
வாட் அ கூகுள் மேப். இங்கே பாருங்க ஃபுல்லாக பலாப்பழம் தான். அப்பா பலாப்பழம் வாசம் பாருங்க, உங்களுக்கு வாசம் தெரியாது. எல்லாம் பலாப்பழம் தான், ஃபுல்லாக பலாப்பழம். ஏன்னா பண்ருட்டி கிட்ட வந்துட்டோம்ல, பண்ருட்டி பலாப்பழம் தானே ஃபேமஸு. டே அது என்னடா இதுவா, ரோஸ் ஆப்பிளா இல்லை முந்திரி பழமா? கடலூருக்கு இங்கே ரைட்டில் போக சொல்லுது, எந்த ரைட்டுன்னு தெரில, எங்கே போகிறதுன்னு தெரில. ஓ வேற லெவலில் இருக்குதுடா ரோடு. ஐ திங்க் ரோடு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேங்க. ஒரு மாதிரி கிராமத்துக்குள்ளே வரப்போகுது ரோடு, நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், என்ட்ரன்ஸ் நல்லாயிருக்குது. வாவ் நல்லா இருக்குதா, ரோடு பாருங்க எப்படி இருக்குதுன்னு. என்னச்சுக்கும் கிராமத்து ரோட்டுக்கும் உள்ள வித்தியாசம் பாருங்க. இவ்வளோ நேரம் என்னத்தில் வந்துட்டு இருந்தோம், நல்ல ஸ்பீடு, நல்ல ரோடு, ஆனால் மரம் இல்லை, ஒரு நிழல் இல்லை. ஆனால் இந்த ரோடு எப்படி இருக்குது பாருங்கள், ஒரு ஆவரேஜாக தான் போக முடியும், ஆனால் ரோடு எப்படி இருக்குது, நீட்டாக அழகாக மரங்களோட. இதுக்குத்தான் எல்லாம் கிராமத்துக்கு வரோம். இங்கே பாருங்க டிடிஎஃப்ன்ட்டுருக்குறோம் நம்ம. டிஆர்எஸ் டிஆர்எஸ் ஒரு ஃபேனும் காணோம் நம்பி, வேற லெவல். இது ஏரியா பிள்ளைங்களா இருக்கும் அவன். ஏ தம்பி, ஆ கல்யாணம் பண்றது தம்பி பிள்ளையா? அவன் எங்க இருக்கான் என்ன தம்பி? ஒன்றும் இல்லை, மண்டபத்துக்கு வந்தோம். இந்த ஏரியாவா? இந்த ஏரியாவா? இப்பயே வண்டியெல்லாம் ஓட்டுற லைசன்ஸ் இருக்கா? இருக்கா லைசன்ஸ் இருக்கா? அப்புறம் வண்டி எடுத்து ஓட்டிகிட்டு இருக்கிறா? சரிங்க போட்டுக்கோ தினேஷ், போட்டுக்கோ. அதுதான் ஆ, அது இன்ஸ்டாகிராம். கல்யாண மாப்பிள்ளைய பாருங்க, எங்களை பிக்கப் பண்ணுறதுக்காக தயார் வந்திருக்காரு. ஏரியா பயங்கர ஏரியாவாக இருக்குது. யார் என்னவோ பண்ணுங்க, ஆனால் நாங்கள் திங்க வேண்டிய பாலே தின்னு பார்த்துட்டு இருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஊர் ஸ்பெஷலான பண்ணு வந்து இங்கே ஃபேமஸ் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நாங்கள் பண்ணு வாங்கி சாப்பிட்டு அப்படியே நம்ம ரோட்டில் நின்றுட்டுருக்குறோம். இதுதான் மண்டபம். நாங்கள் பையன் வேறு தண்ணி தண்ணி ரொம்ப நேரமாக தண்ணி கெடுத்துருந்தோம். இல்லை போய் தண்ணி கொடுத்துட்டு அப்புறமா வருவோம். மண்டபம் வந்தாச்சு. மண்டபம் லுக்கு நல்லா இருக்கு இல்லைங்க, அந்த காலத்து மண்டபம் மட்டும். அவ்வளோதாங்க, அங்கே சுற்றி இங்கே சுற்றி நம்ம என்ன வேலைக்கு வந்தோமோ அந்த வேலையை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். வேற லெவல் சாப்பாடு, கத்திரிக்காய் குழம்பு சூப்பராக இருந்துச்சு. பையன் நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு இது மூணாவது ரவுண்ட் ஓடிட்டு இருக்குது. கத்திரிக்காய் குழம்பு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. ம், சரி இருங்க, சாப்பிட்டு அப்புறம் வயசதெல்லாம் பேசுகிறேன். பெரிய நோட்டா போடு தம்பி. என்ன ஆளுதுல போறல மாட்டே, என்ன காசு போறானடா? அத தன்ன பெரிய நோட்டா போடுற தம்பி. கையில ஒண்ணுமே இல்ல, நாளைக்கு போறேன்ன்றா. நாளைக்கு போறேன்டா, கொடுத்தா.